வணக்கம் தமிழ் உறவுகளை, நான் உங்கள் தமிழ் பேசுகிறேன். இன்னொரு காணொலி வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிகவும் சந்தோஷம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, முதல் T20 போட்டியிலேயே இரட்டை சதம் விளாசியர் ருத்ராஜ், கொலை நடுங்கிய தென்னாப்பிரிக்கா வீரர்கள் வரலாற்று சாதனை. அதாவது தென்னாப்பிரிக்க அணியின் வழக்கமான கேப்டன் டெம்பா பௌமா அவர்கள் ஒரு நாள் மணி அன்றும் T20 அணிகளிலிருந்து நீக்கப்பட்டு உள்ளார். இந்திய அணிக்கு எதிராக தென்னாப்பிரிக்க அணி ஒரு நாள் T20 தொடர் மற்றும் டெஸ்ட் தொடரில் விளையாட உள்ளது. அதற்கான தென்னாப்பிரிக்க அணி அறிவிப்பின் போது டெம்பா பௌமா நீக்கப்பட்டு உள்ளார். 2023 ஆண்டு உலகக்கோப்பை தொடரில் தென்னாப்பிரிக்க அணியை அரையிறுதி வரை அழைத்துச் சென்றவர்தான் டெம்பா பௌமா. ஆனால் அவரது தனிப்பட்ட பேட்டிங் குறித்து விமர்சனமும் இருந்தது. அவர் உலகக்கோப்பை தொடரில் சரியாக ரன் குவிக்கவில்லை என்றும், இந்த நிலையில் தான் இந்திய அணிக்கு எதிரான ஒரு நாள் தொடர் மற்றும் T20 தொடரிலிருந்து நீக்கப்பட்டு டெஸ்ட் அணியில் மட்டும் இடம்பெற்று உள்ளார். டெஸ்ட் அணியின் கேப்டனாக அவர் தொடர்வார் என்று தென்னாப்பிரிக்க கிரிக்கெட் அமைப்பு அறிவித்து உள்ளது. அவரது ஒரு நாள் மற்றும் T20 அணி நீக்கம் குறித்து அவருக்கு ஓய்வு அளிக்கப்பட்டு இருப்பதாகவும் கூறப்பட்டு உள்ளது. தென்னாப்பிரிக்கா ஒரு நாள் மற்றும் T20 அணிக்கு புதிய கேப்டனாக எய்டன் மார்க்ரம் அவர்கள் நியமிக்கப்பட்டு உள்ளார். உலகக்கோப்பை தொடரில் சில போட்டிகளின் போது பௌமா உடல்நிலை சரியில்லாமல் ஓய்வில் இருந்தபோது எய்டன் மார்க்ரம் தான் தென்னாப்பிரிக்கா கேப்டனாக அணியை வழிநடத்திய வெற்றிகளை பெற்றுக் கொடுத்தார். அதனால் அவரிடம் கேப்டன் பொறுப்பு ஒப்படைக்கப்பட்டு உள்ளது. இந்த நிலையில் தான் ஏற்கனவே ஆஸ்திரேலியா அணிக்கு எதிரான T20 தொடர் தற்போது முடிந்துள்ள நிலையில், ஆஸ்திரேலியா தொடரை கைப்பற்றிய உத்வேகத்துடன் இந்திய அணி தென்னாப்பிரிக்கா தொடரில் விளையாட உள்ளது. இதற்காக தென்னாப்பிரிக்காவும் சென்று உள்ளது. அதில் 3 T20, 3 ODI, 2 டெஸ்ட் போட்டிகள் கொண்ட மெகா தொடரில் பங்கேற்க உள்ளது. அதன்படி முதல் T20 தொடரானது வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை, அதாவது வருகின்ற 10ஆம் தேதியும் நடைபெற உள்ளது. அதற்கு முன்னதாக வார்ம போட்டியில் நம்ம இந்திய அணியின் வீரர்கள் விளையாடி வருகிறார்கள். அதில் நம்ம ருத்ராஜ் அவர்கள் ஒரு அதிரடியான இன்னிங்ஸை வெளிப்படுத்தியுள்ளார். இதுவரையிலும் T20 போட்டியில் யாருமே இரட்டை சதம் அடித்ததில்லை. ஆனால் முதல் ஆளாக நம்ம ருத்ராஜ் அவர்கள் இரட்டை சதம் அடித்து உள்ளார். இவருக்கு ஏற்கனவே T20 தொடரில் கேப்டனாக வாய்ப்பு கொடுங்கள் என்று தல தோனி அவர்கள் கூறி வந்த நிலையில், அதற்கு BCCI காதில் வாங்காமல் இருந்து வந்த நிலையில், அதற்கெல்லாம் சேர்த்து வைத்து தற்போது ருத்ராஜ் அவர்கள் தரமான இன்னிங்ஸை வெளிப்படுத்தியுள்ளார். இந்த வார்ம போட்டியில் கிட்டத்தட்ட 25 சிக்ஸர்களை விளாசியுள்ளார் நம்ம ருத்ராஜ். சிக்ஸர்கள் மூலமாகவே சதத்தையும் பூர்த்தி செய்து உள்ளார். இதனை பார்த்த தென்னாப்பிரிக்கா பவுலர்கள் ஒரு நிமிடம் ஆடிப்போய்விட்டார்கள். ருத்ராஜின் இந்த அதிரடியால் இவர்கள் கண்டிப்பாக 2024 ஆண்டு T20 வேர்ல்டு கப் அணியில் இடம் பிடிப்பார் என்றே சொல்லலாம். அதே போல இந்த போட்டியில் இந்திய அணி 300 ரன்களை எடுத்த நிலையில், அதன் பின் ஜாசிங் செய்த தென்னாப்பிரிக்க அணியால் 170 ரன்கள் மட்டுமே எடுக்க முடிந்தது. இறுதியில் 130 ரன்கள் வித்தியாசத்தில் இந்தியா அபார வெற்றியையும் பெற்றது. மேலும் இந்த வீடியோ ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன். நம்ம சேனலுக்கு புதிதாக வீடியோ பார்க்கிறீர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைபர் பண்ணிவிட்டு பாருங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் தமிழ்